கொத்தா சமையல் வாசலுக்கு மீண்டும் நன்றி வணக்கத்தை தெரிந்து கொண்டு. இப்போ ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க, நாங்கள் இப்போ 9வது மாதத்தில் இருக்கோம், ஹாஸ்பிட்டல் போகும்போது என்னென்ன கொண்டு வரணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது நல்ல கேள்வி. என்ன மறக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் நான் சொல்லிப்படுறேன். பார்த்துங்க, நைட்டி கொண்டு போகணும். பொதுவாக குழந்தை பத்துக்கு போகிற பொண்ணுக்கு நைட்டி, அதுவும் ஃபுல் ஓப்பன் நைட்டி. ஏன்னா நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் நைட்டி தான் கேட்குறாங்க. அது ஒரு 3 நைட்டி நல்லதா, அதாவது புது துணியாக இருந்துச்சுன்னா தண்ணியில் போட்டு நனைச்சி அந்த வடவடுப்பு இல்லாமல் அதை நல்லபடியாக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தாப்பில் பாவாடை, கலர் பாவாடையை கொண்டு போவாங்க. வெள்ளை பாவாடையெல்லாம் வேண்டாம், வெள்ளை கருப்பு தவிர மற்ற கலர் பாவாடை ஒரு 3 பாவாடை எடுத்து வச்சுங்க. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு பொத்திக்கிறதுக்கு மேலே கொண்டாந்து போட்டவொடனே குழந்தை பார்த்தோடனே கொண்டாந்து விட்டு கொடுத்துருவாங்கல்ல, அதை போட்டுக்கிறதுக்கு லேசான ஒரு போர்வை. அந்த பொண்ணுக்கு முகம் துடைக்கிறதுக்கு துண்டு, பல் வளர்க்கிறதுக்கு பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு, முகங்கழுவுறதுக்கு சோப்பு, தலைக்கு தேய்க்கிறதுக்கு தேங்காய்னா சின்ன பாட்டில் சீப்பு பவுடரு, குழந்தைக்கு மைய. அதுபோக குழந்தைக்கு சிறுசாக வாயில் சட்டைகள் விற்கும், கடைகளே விற்கும், அந்த மாதிரி வாயில் சட்டைகள் தான் போடணும். சும்மா அந்த மாதிரி பனீர் கனீர் அந்த மாதிரிலாம் போட்டாதீங்க. சின்ன குழந்தை அதுக்கு வாயில் சட்டைகள் தான் லேசானது, கொஞ்சம் லூஸானதாக இருக்கணும். அதே மாதிரி இடுப்பில் கட்டுறதுக்கு வந்து மீடியமான சைஸில் கர்ச்சி போல் கட் பண்ணி வச்சுருப்பாங்க கடைகள்லையே, அப்படி கர்ச்சி லெவலில் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நம்ம வி ஷேப்பில் மடக்கி அதை நம்ம பாப்பாவுக்கு கட்டி விட்டுலாம், ஆய் போகிறதுக்கு கொழுந்து போகிறதுக்கு முடிஞ்சு விட்டுடலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது. இல்லை அது அந்த மாதிரி வாங்கலையா, நம்ம வீட்டில் இருக்க வேஷ்டிகளையோ அதையோ எடுத்து ஒரு 10-20 டைலர்ட்டை கொடுத்தோம்னா வி ஷேப் ஜட்டின்னு சொல்லி தச்சு தந்துடுவாங்க, அது நம்ம வாங்கி வச்சுக்கணும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஃப்ளாஸ்க் வேணும் கட்டாயமாக. ஏன்னா ஒரு காப்பி போய் வாங்கணும்னா இந்த காலத்தில் கட்டாயம் ஃப்ளாஸ்க் வேணும். அந்த காலத்தில் தூக்குச்சிட்டு தூக்கி போனோம், இப்போ ஃப்ளாஸ்க்கு இப்போ பக்கத்தில் நீங்கள் ஒரு தூக்குச்சிட்டி கூட வச்சுங்க, ஒரு டம்ளர் வச்சுங்க, ஒரு தட்டு வச்சுங்க சாப்பிட்றதுக்கு, சில்வர் தூக்குவாளி சின்னதாக ஒன்று வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்பூனு, அதாவது பாப்பாவுக்கு கொடுக்குறக்காண்டி வெள்ளிக்கிணத்துல நம்ம தண்ணி கொடுப்போம், ஒரு வெள்ளிக்கிண்ணம் நல்லா அதை சேஃப்டியாக வச்சுக்கிறனா வெள்ளிக்கிணம், இல்லைனா ஒரு சில்வர் கிண்ணமே போதும், சில்வர் ஸ்பூன் சின்னதாக. இவையெல்லாம் ஒரு பெரிய கூடையில், ஒரு பிளாஸ்டிக் கூடையில், மூடிப்பட்ட கூடை போய் விற்கிது, அந்த மாதிரி கூடையில் நம்ம எடுத்து வச்சுக்கூடாது. எடுத்து வச்சுக்கணும், ஆனால் இதை வந்து எப்போ எடுத்து வச்சுக்கணும், முன்னேற்பாடாக முதல்ல எடுத்து வைக்கக்கூடாது, அது சரிப்பட்டு வராது. குழந்தை அந்த பொண்ணுக்கு எப்போ இடுப்பலி அடுத்தடுத்து பெயின் வருதோ, இப்போ இந்த நிமிஷம் நம்ம ஆஸ்பத்திரி கூட்டி போகிறோம், அந்த நிமிஷத்தில் எனக்கு எடுத்து வைக்கணும். அதுதான் அப்படித்தான் செய்யணும், முன்னாடி நம்ம எடுத்து வைக்கவே கூடாது, சரிங்களா? இதை போகிற ஞாபகம் பண்ணிக்கோங்க. அந்த இடுப்பு வலியர் சமயத்தில் இதை வச்சு பார்த்துங்க. ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னா, அதை வைக்கக்கூடாது, அது ஒரு ஐதீகம். அந்த காலத்தில் எங்களுக்கு அந்த எங்களுக்குலேருந்து நானும் என் பிள்ளைகளுக்கு பேரம்பத்திக்கு எல்லாத்துக்கும் அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். அந்த மாதிரி வைக்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அதில் என்ன காரணம் தெரியாது. காரணம் கேட்காதீங்க, நான் சொன்னது மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் வந்து ஐயோ அந்த அந்த இடுப்பு வலிச்சிருக்கும்போது எப்படி நம்ம எடுக்க வைக்க முடியும் ஞாபகம் வராது, இந்த காரணம்னு சொல்லாதீங்க. ஒரு விஷயங்கள் வந்து பெரியவங்க சொல்லியிருக்காங்கன்னா அது நல்லதுக்கு நம்ம சொல்லியிருக்காங்கன்னு நினச்சிக்கணும். இதை கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு ஒரு குறிப்பாக கூட எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு டைரியில் கூட எழுதி வச்சுருக்க, டக்குன்னு இந்த பேஜில் இருக்குது, இத்தனை அது பேஜில் நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒருத்தருக்கு சொன்னீங்கன்னா அவங்க டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுருப்பாங்க. இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, அதனால் சொன்னது மாதிரி அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கப்பா. நன்றி, வணக்கம்.